எங்களுக்கு தெரிந்தாலும் சபையோ இருக்கு சொன்னால் தெரியும். நான் ஓங்கும் உலகமல்ல Thank you.
இப்ப எந்த இடத்துல தங்கி இருக்கேன் தெரியுமா சொல்லுமா? தக்கன் வீட்டில் தவத்தினால் பிறந்த தாட்சாயணி என்று தெரிந்துக்கொள். நன்றா தெரிந்து கொள்ளும். அதுந்த வரையும் என் கலகார தீனா பண்ணு விரைவாக எனது மன்னர் அழைத்திருக்கின்ற சென்று பார்க்க வேண்டும். ஐயா கைலாசம் சிம்மாசனம் கொடுத்து விட்டா அருகாமல்
பழைந்தபடியால் சுபசமாக வாழ கடவுது. சுவாமி ஒரு காரணமாச்சு, இந்த தலைத்த சபை தான் இல்லைங்க நந்தியை விட்டு அதிசீக்கிரமாக வர வைக்க சொன்ன காரணம் என்ன பரமேசா? இதோ தெரிவிக்கிறேன் பார்வதா, ஏதோ யாகம் செய்வது போல் தெரிகிறது. என் தந்தை யாகப்பட்ட வாசன் தான், அதற்காகத்தான் உன்னை அழைத்தேன் பார்வதா. பரமேசா தந்தையா தான் இந்த நீங்கள் அறிந்த விஷயத்தை நானும் அறிந்து சொன்ன பரமேசா. Yeah.
நல்ல ஜெடிப்பா. I'm gonna go to the bar.
நான் உண்மையைதான் உரைத்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியாதா நாரதன் உண்மையைதான் உரைப்பான் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? நாரதா காசு வழியின்றி நாடுகளாக இந்த உலகத்தை கட்டியிருக்கின்றேன். உங்களுக்கு அனைத்தும் நீங்கள் அறிந்தவர்கள். நாரதா தந்தை யாகம் செய்தார்.
கோபத்தோடு தந்தையானவர் தேவராகத்தானே வந்து கைலாயம் வந்தாராம். அப்பொழுது நீங்கள் வரக்கூடிய தேவர்களுக்கு வரம்பளித்துக் கொண்டிருந்தீர்களா? அப்பொழுது பரம கடவுளை நீங்களும் உன் தந்தையை அழைக்கவில்லை என்று கோபத்தோடு சென்று விட்டார். நான் ஒன்று நந்திகவனாக பட்டவர் சபையை அழைக்கின்ற பொழுது தந்தையை நந்தி பேரால் அழித்து அவமரியாதை செய்தார். Come on.
மாமா
தந்தையாரிடத்திற்கு சென்று யாகத்தை நிறுத்தி வர வேண்டும். அப்படி என்றால் நான் வந்த வேலை முடித்து விட்டது. சென்று வருகிறேன். அவரும் தந்தையாகப்பட்டவர் யாகத்தை செய்கிறார் என்று சொல்கிறார். நாராயண தந்தையாக எடுத்து சென்று யாகத்தை நிறுத்தி வருகிறேன். சுவாமி அதானி விடை தருவார். சென்றாயினால் திரும்பும் வருவது கடினமாகும். எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரிதான், என் தந்தை யானை யாகத்தை நிறுத்தியே வர வேண்டும். உன்னிஷ்டம் போ.